रहमान रहीम ओटमावाड़ी प्रदेश सभी तलेवर जनाब नौफर अवर्गले मत्तुम बड़ी वीटिरिक्किंद्र प्रदेश सभी उरुप्पिनर्गलान तामिल मौलवी अवर्गलुम अजीज सर अवर्गलेयुम अदेपोल एमदु इंद प्रदेश सभीयिन सेलालर अवर्गलेयुम अदेपोन्रे एमदु वेलफेयर फाउंडेशन अंगवन अनेवर अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु नाम ओटमावाड़ी प्रदेश उमे बाक्यमें नमें कल का எமது நாட்டிலே ஏற்பட்ட கோவிட்-19 நோயினால் பாதிக்கப்பட்ட ஜனாசாக்கள் எத்தனையோ மக்கள் மத்தியிலே கண்ணீர் கம்பளமாக இருந்ததை நாம் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இருந்தபோதிலும் அதற்கான ஒரு உரிய ஒரு தீர்மானம் வராததினால் எமது நாட்டு முஸ்லிம் மக்கள் பெரும் மல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே இந்த ஓட்டமாவடியே பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் அதுவும் விசேடமாக இந்த பிரதேச சபை ஒரு குறிக்கோளை முன்வைத்து நாட்டிலே ஏற்படுகின்ற ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு எமது இந்த மண்ணிலே நாங்கள் இடம் தருகிறோம் என்று ஒரு பெரும் வீர உறுதிமொழி ஒன்றை கொடுத்தது எமது நாட்டு மக்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்று பல ஜனாசாக்கள் எமது இலங்கை நாட்டிலிருந்து பலதரப்பட்ட முறைகளிலே பொசிட்டிவ் என்ற அடிப்படையிலே இங்கு ஜனாசாக்களை கொண்டு அடக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எமது நாட்டை பொறுத்த மட்டிலும் எமது முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஜனாசாக்களை கொண்டு அடக்கம் செய்து போகின்ற ஒரு திட்டம் இருக்கின்றதே ஒழிய இங்கே என்ன நடக்கின்றது என்பதை மக்களுக்கு மிகவும் தெரிவில்லாமல் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் இங்கு நாங்கள் ஒரு சில நபர்களை தொடர்பு கொண்டு கதைத்தபோது அவர்களுடைய அசௌகரிய நிலைகளை கூறும் பொழுது எங்களுக்கு கூட மன கவலையாகத்தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் இங்கு களத்திலே இருக்கின்றவர்கள் எப்படியான பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு விளங்காவிட்டாலும் மனிதன் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த கோவிட்-19 என்ற நோய் எவ்வளவு பாரதூரமானது என்பது இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியும். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த ஜனாசாக்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அடக்கம் செய்யும் வரை அவர்களுடைய உயிரை பணயம் செய்து இந்த ஊழியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று இந்த ஓட்டமாவடி பிரதேச சபையிலே இருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட அவர்கள் இந்த இடத்திலே எந்த விதமான கட்டணங்களும் ஜனாசாக்களுக்கு அறவிடக்கூடாது என்ற ஒரு முன்மொழிவை மொழிந்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் உண்மையிலே வரவேற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று ஒரு ஜனாசா தூர பிரதேசத்திலிருந்து கொண்டு வந்து அடக்கப்படுகின்ற பொழுது அதற்கான செலவுகள் ஏற்படும் என்ற ஒரு பயத்தில் எமது முஸ்லீம் சமூகங்கள் ஏழை மக்கள் மிகவும் கவலையாக இருக்கின்றார்கள். இவைகளையெல்லாம் கேள்விப்பட்ட நாம் எமது திஹாரிய ஃபவுண்டேஷன் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு இங்கே வேலை செய்கின்ற ஒரு சில ஒரு மந்திரிமார்கள் அதே போல் ஊழியர்களுடைய தொடர்புகளின் மூலமாக இவர்களுக்கு உரிய பிரச்சனைகளை இனங்கண்டோம். அந்த அடிப்படையில் உண்மையிலேயே இங்கு வேலை செய்கின்றவர்களுக்கு எமது ஒரு கடமை எமது முஸ்லீம் சமூகம் என்ற அடிப்படையிலே எமக்கு ஒரு கடமை இருக்கின்றது. அவ்வாறானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றது. அந்த அடிப்படையில் தான் நாம் ஒரு சிறு ஒரு எம்மனால் என்ற ஒரு சிறு ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கான உணவு பொதுப்பொருட்களை கொண்டு வந்து அதை கையளித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த திஹாரிய வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு மிகவும் பண ரீதியாக மிகவும் செல்வாக்குள்ள ஒரு அமைப்பும் அல்ல. மக்கள் இந்த திஹாரிய வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் அமைப்பானது எமது இந்த அமைப்பிலே பல கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், பலதரப்பட்ட இந்த தொழில் வியாபாரங்களில் ஈடுபடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். எவர்கள் எவ்வாறு இருந்தாலும்
பொது அமைப்பு என்று வரும் பொழுது எல்லோரும் ஒன்றுபட்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் இந்த ஓட்டமாவடி பிரதேசத்திலே அடக்கம் செய்யப்படுகின்ற ஜனாசா மையவாடிக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கின்றோம். எமது சமூகத்திலே இருக்கிற குறைபாடு எல்லோரும் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு அதன் பின் அவற்றை மறந்து விடுகின்றார்கள். ஆகையினால் நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு மேம்பதை நாட்டு மக்கள் திஹாரியை பொறுத்த மட்டுமல்ல நாட்டிலுள்ள அனைத்து முஸ்லீம் மக்களும் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே எமது ஒரு ஜனாசாவை எரிக்கும் பொழுது எமது உள்ளம் எவ்வாறு பதறியது என்று எங்களுக்கு தெரியும். அது அடக்கம் செய்யத்துக்கு இடம் கிடைத்ததன் பின்பு அந்த பதற்றம் எல்லா வகையான விதத்திலும் ஏதோ அடக்கம் செய்யத்துக்கு கிடைத்த இடம் கிடைத்து விட்டது என்ற ஒரு முன்மொழிவிலே எல்லோரும் அதை மறந்துவிட்டார்கள். ஆனால் இந்த இடத்திலே என்ன நடக்கின்றது? மக்கள் எவ்வாறு கஷ்டப்படுகின்றார்கள்? மந்திரி இங்கே கடமையாற்றுகின்ற அதாவது தவிசாளத்தை தலைவர் உட்பட அந்த பிரதேச சபை தலைவர் அதே போல் அங்கே கடமை புரிகின்ற பிரதேச சபை உறுப்பினர்கள் எவ்வாறான போராட்டங்களை இங்கு செய்கின்றார்கள் என்று இங்கு வந்து இவர்களுடன் கதைத்ததன் பின்புதான் எங்களுக்கு தெரிகின்றது இவ்வாறான இக்கட்டான நிலைமைகள் இருக்கின்றது என்று. ஆகையினால் உண்மையிலே மாஷா அல்லாஹ் எமது தியாரிய வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் அமைப்பானது இன்ஷா அல்லாஹ் எங்களால் ஏன்றிய முன்னுக்கு எவ்வளவு வேலைகள் செய்ய முடியுமோ, நாங்கள் பெரிய தனவந்தர்களும் அல்ல, நாங்கள் சிறு சிறு வேலைகளை எமது ஊரில் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எமது வெல்ஃபேர் அமைப்பின் தலைவராகிய கௌரவ ரியாசா ஜியார் அவர்கள் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக இந்த ஜனாசா விடயங்களில் ஈடுபட்டு வந்தவர், பல அனுபவங்களை கொண்டவர். அந்த அடிப்படையில் எமது தியாரிய பிரதேசத்துக்கென்று நாம் ஒரு ஜனாசா வாகனத்தை அதையும் இலவசமாக சுமார் 5 வருடங்களுக்கு முன்பு எடுத்து கொடுத்து ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடும் இல்லாமல் எந்த விதமான கட்டணங்களும் இல்லாமல் அந்த ஜனாசா வாகனத்தை நாம் இன்று எமது ஊர் மக்களுக்காக அம்பளிப்பு செய்திருக்கின்றோம். அதே போன்று நடைமுறையில் ஏற்பட்ட COVID-19 அதாவது இந்த COVID-19 மரணங்களின் போது ஏற்பட்ட அசௌகரிய காரணங்களினால் அந்த ஜனாசாக்களை எமது வைத்தியசாலையிலே வத்திப்பட்டியில் வைத்தியசாலையிலே வைப்பதற்கு இடமில்லாமல் போன கட்டத்திலே எமது வெல்ஃபேர் அமைப்பு முன்னின்று அதுக்கு ஒரு அந்த வைத்தியசாலைக்கு ஒரு கூலரை நாங்கள் எடுத்து டொனேட் பண்ணினோம். அதன் மூலமாக அந்த வைத்தியசாலையிலே இன்று மாசா அல்லாண்டு எமது சமூகத்துக்கு பெரும் ஒரு வரவேற்பு அங்கே காணப்படுகின்றது. அதே போன்று இங்கு இன்னும் இன்று வரையும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஜனாசாக்களை பெட்டியில் அனுப்புவதற்குரிய வசதிகள் எமது சில பிரதேசங்களிலே சில மக்களுக்கு இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது எமது ஊரைச் சேர்ந்த தனவந்தர்கள் எமது சமூகத்தில் இருக்கின்ற எமது அமைப்பின் அங்கத்தவர்கள் அதாவது நன்கொடையாக கொடுத்து சில பெட்டிகளை கூட ஜனாசாக்களை அங்கு நாங்கள் ஓட்டமாவடிக்கு அனுப்புகின்ற பெட்டிகளை கூட இலவசமாகத்தான் கலந்து இங்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் நாடு பூரா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எமது அமைப்பின் உபதலைவர் சகோதரர் நிஸ்மத் அவர்கள் இனிமேல் நாட்டிலே எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த ஜனாசா மையத்துக்களை கொடுப்பதற்கு பெட்டி இல்லை என்றால் தான் தருவதாக சகோதரர் ஜனாசா இந்த நிஸ்மத் அவர்கள் எமதுக்கு உறுதிமொழி அளித்திருக்கின்றார்கள். அதே போல எமது பொருளாளர் அவரும் சில விடயங்களை இன்று இங்கு அவர் சுகையினம் காரணமாக இங்கு வருகை தர முடியாமல் உள்ளார். இவ்வாறு பல எமது அமைப்பு உறுப்பினர்கள் இன்று வருகை தராமல் இருக்கின்றார்கள். எங்களுக்கு உண்மையிலே கவலை என்னவென்றால் இந்த ஓட்டமாவடி பிரதேசத்திலே அதாவது இந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்யறதுக்கு இவர்கள் பிரதேச சபையிலே மிகவும் பாடுபட்டு போராடி பிரதேச தலைவர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் போராடி எடுத்த இந்த இடத்தை இப்பொழுது ஜனாசாக்கள் அடப்பதற்கு இடம் போதாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது என்று கூறுவதை கேட்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. அதே போன்று பிரதேச சபை செயலாளர் கௌரவ ஷஹாப்தீன் அவர்கள் ஒரு விஷயத்தையும் இங்கு முன்வைத்தார். பலதரப்பட்ட அதாவது ஊழியர்களுக்கான போக்குவரத்து விஷயங்கள் இவ்வாறான இவ்வளவோ விஷயங்கள் இங்கு வந்ததன் பின்பு நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆகையினால் இந்த ஒரு எமது இங்கு நாங்கள் தியாரிய வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பிலே இங்கு கொடுக்கப்பட்ட பொதிகள் எல்லாம் எங்களுக்கு இங்கே முக்கியமாக இருந்தது. இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள்
இங்கு இவர்கள் எவ்வாறான பிரச்சனைகளை முகம் கொடுத்து கொண்டு இந்த பிரதேச சபையை கொண்டு செல்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுதே உண்மையிலேயே எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது. ஏனென்றால் எமது சமூகத்தை பொறுத்த மட்டில், அதாவது ஏற்று விஷயங்களை பெற்ற பின்பு அந்த விஷயங்களை மறந்துவிடக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் காணப்படுகின்றது. மையத்தை கொண்டு வருகின்றோம், அடக்கிவிட்டோம், எமது கடமை முடிந்துவிட்டு என்று போகக்கூடிய நிலைமையில் தான் எமது சமூகம் இன்று இருக்கின்றது. ஆகையினால் இன்று நான் இதை கூறுவது என்னவென்றால், ஜனாசா விஷயத்துக்கு கிடைத்த ஒரு பெரும் பொக்கிஷமான இந்த இடத்தை நாம் உரிய முறையிலே பாதுகாக்க வேண்டும். எதிர்வருகின்ற காலங்களிலே ஏற்படுகின்ற ஜனாசாக்களை எங்கு அடக்குவதென்று ஒரு பிரச்சினை காணப்படுகின்றது. அவ்வாறான நிலையில் நான் எங்கே நாம் எப்படி முகம் கொடுப்பது என்று இங்கே யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றது. இது வந்து எமது ஓட்டமாவடிக்கு உள்ள ஒரு பிரச்சினைகள்ல நாடளாவிய ரீதியில் அனைத்து முஸ்லீம் கிராமங்களுக்கும் ஏற்பட்டுள்ள ஒரு பிரச்சினை. ஆகையினால் இந்த விஷயங்களை எமது சமூகம் நல்ல முறையில் உணர்ந்து இன்று எமது சில அமைப்புகள் சில வேலைகளை, அதாவது அந்யோன்யமான முறையிலே பிரமத சகோதரர்களுடன் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று சில வேலைகளை செய்து கொண்டு போகின்றார்கள். மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் அதற்கான செலவினங்களை செய்கின்றார்கள். அப்படி செய்தாலும் இன்று எமது ஜனாசாக்களை அடக்கம் செய்யப்படக்கூடிய இந்த பிரதேசத்துக்கு எவ்வளவோ குறைபாடுகள் காணப்படுகின்றன. அந்த குறைபாடுகளை நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த அமைப்புகளின் ஊடாக எங்களால் ஏன்றிய அளவு தொடர்பு கொண்டு இந்த சபைக்கு நாங்கள் கௌரவ தலைவர் அவர்களுக்கும் எம்மளோடு தொடர்பு கொண்ட பிரதேச சபை உறுப்பினர் அவர்களுக்கும் எங்களாலான ஏன்றிய ஒரு முயற்சியையும் எங்களாலான இன்ஷா அல்லாஹ் ஒத்துழைப்புகளையும் தருவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாஹிது தௌவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.